ஏஞ்சிரா டேய், ஏஞ்சிரா. எப்படி தூங்குறான் பாரு. ஏஞ்சிரா ஏஞ்சிரா, மணி பத்தாவதுரா. எது பத்தாச்சா? நாம படுப்போம் மச்சான். என் ஜட்டி பாத்தியாடா? இரு மச்சான். இந்த மச்சான், என்ஜாய். என்னடா ஈரமா இருக்கு? என்ன மச்சான் தூக்கி வச்சிட்ட? ஓ ஈரமாகுதா? நானா இன்பத்துட்டா? விடுங்க, ரசாயன ஜட்டி விட்டு போற சொன்னா கேளு. பொறுமையா போடா. என்னங்க இவன் இவ்வளவு வேகமா போறத பார்த்தா இதை இன்டர்வியூ போறேன்னு நினைச்சிடாதீங்க. சத்தியமா சொல்றேங்க, அவன் இன்டர்வியூ எல்லாம் போலாங்க. ஒரு பொண்ணை ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. அதுக்கு நான் ஏன் ஃபீல் பண்ண நினைச்சீங்களா? அது நான் கரெக்ட் பண்ண வேண்டிய பொண்ணுங்க. அவ பேர் என்னடா? சுவாதி மச்சா. ஊரே தெரியாது மச்சான். எந்த காலேஜ்ரா? தெரியாதுடா. அப்ப எப்படா கண்டுபிடிப்ப மச்சான்? ஃபர்ஸ்ட் லவ்டா, டென்த்ல இருந்து பண்றேன்டா. 8 வருஷம் லவ் மச்சான். எப்படா கண்டுபிடிப்பா? நீ தான்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்டா. நான் எப்படா கண்டுபிடிப்பேன்? நீ தான் நிறைய புக் எல்லாம் படிக்கல, ஏதாவது ஹெல்ப் பண்றா? புக் எல்லாம் Facebook? உனக்கு Facebook அக்கௌண்ட் இருக்கா? இல்ல மச்சான், டீஆக்டிவேட் பண்ணிட்டேன்டா. இப்பலாம் ஃபேஸ் லுக்க பார்த்து வரல கூட ஃபேஸ் புக்க பார்த்தா நிறைய லவ் வருது. அப்படியா மச்சான்? ஃபர்ஸ்ட் Facebookல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணு. போன் டே மச்சான், கோத்துட்டே வந்து டேய், எதுக்குடா வீரப்பன் போட்டோ வைக்கிற? சும்மா போட்டோல என்ன மச்சான் இருக்கு? சரி, வால் பேர் சர்ச் பண்ணு. சுவாதி மச்சான் ஆள் இருக்காடா. ஓ இவரா? இவ அக்செப்ட் பண்ண மாட்டா மச்சான். ஏன்டா பண்ண மாட்டடா? ஏன்டா? 6 மாசம் முன்னாடி நானே ரெக்வஸ்ட் கொடுத்தேன், எந்த அக்செப்ட் பண்ண? நீ ஏன்டா ஆள் கொடுத்த? டேய் உனக்கு இப்பதான்டா ஆளு, எனக்கு 6 மாசம் முன்னாடி இருந்தே ஆள்றா. டேய் போடா. 20,000 ஃபாலோவர்ஸ், 5,000 பெண்டிங் ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம், எப்படி அக்செப்ட் பண்ணுவா? அதெல்லாம் முடியாது, நான் கொடுப்பேன்டா. போடா. டேய் குடுக்காதடா மச்சான். போடா. டேய் சொல்றது கேளு மச்சான், குடுக்காதடா. ஆள்றா, நான் கொடுப்பேன்டா. டேய் நான் சொல்றேன்ல, குடுக்காதடா. போடா, நான் கொடுப்பேன்டா. உனக்கு என்னடா? அதுவும் நடக்கதான போகுது. சரி, ஒரு மெசேஜ போடுவோம். இருடா, என்ன நடப்பு போற? ஹாய் தாண்டா. இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த ஆயி அவரு படிச்சா பால் குடிச்சா நடப்பு போறீங்க? என்ன தாண்டா அனுப்புறது? டேய், ஒரு பொண்ணு எஃபிஐ கொண்டு யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுலேயும் அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபேராக இருந்து தன்னோட ஃபோட்டோ மட்டும் ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணா மாவளை செத்தா. புரியல மச்சா. ஒரு நாள் ஒரு பொண்ணோட எஃபிஐ கொண்டு யூஸ் பண்ணிப்பார், எத்தனை மெசேஜ், எத்தனை ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட், எத்தனை ஃப்ரெண்ட் சஜஷன், எத்தனை போக்ஸ், எத்தனை நோட்டிஃபிகேஷன், நொட்ட நொல்ல, தெரிஞ்சவன் தெரியாதவன், முடிச்ச வைக்கி முள்ள மாதிரி, அதுக்கும் மேலே மெசஞ்சர்லேருந்து கால் வேற. மச்சா இதெல்லாம் தாண்டி அப்புறம் அவளை ரிப்ளை பண்ண வைக்கிறது? சொல்றேன் மச்சான், இந்த ஆயி அவாரி அப்படி மெசேஜ் அனுப்புது பதிலா, நேற்று கால் பண்ணனே ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பு. டேய் அவகிட்ட தான் நம்பரே இல்லை, என் நம்பரும் அவகிட்ட இல்லை. டேய் அவங்ககிட்ட பேசணுமா வேணாமா? பேசணும்டா. அதுக்கு இந்த மாதிரிலாம் குதிருமா யோசிக்கணும்டா. அச்சா இதெல்லாம் சீட்டிங் இல்லையாடா? ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணதோட இந்த மாதிரி சீட் பண்ணதாடா இப்போ அதிகம். இப்ப நான் சொன்ன மாதிரி மெசேஜ் பண்ணேன்னு வச்சுக்கவே, அவ ஊ ஆரியோ, எப்ப கால் பண்ண அப்படின்னு கேப்பா. அப்படி இல்லைனாலும் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடு. குட் நியூஸ்னா என்னன்னு கேப்பா. அதான் நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லு. அப்ப பேட் நியூஸ் என்னன்னு கேட்டா? நீங்க ஒன்னும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொல்லு. பொண்ணுங்களை ரிப்ளை பண்ண வைக்கதான் ரொம்ப கஷ்டம். ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படியே கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே கரெக்ட் பண்ண வேண்டியதான். சூப்பர் ராணி மச்சா, ரிப்ளை வந்துருச்சுடா. அரியோ தம்பு, டேய் மச்சா பெரிய கொண்டு போராடு. போச்சே போச்சே போச்சே. இப்படியே ஃபேஸ்புக்கில் ஸ்டார்டிங்கு, வாட்ஸ்அப்பில் சாட்டிங்கு, இன்னைக்கு நேரில் மீட்டிங்கு. பொதுவாக லவ்வர் உசாரணா தாங்க ஃப்ரெண்டை கழட்டி விடுவாங்க, இவன் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கே ஃப்ரெண்டை கழட்டி விடுறாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, February 14 உலக அழிஞ்சிரும். இந்த பசங்க சாப்பிட்ஸ் சாப்பிட உங்களுக்கு சும்மா விடுதிரி.
என்னடி வாழ இன்னும் காணோம், வருவானா? வருவான், வராமலாம் இருக்க மாட்டான். ஆனாலும் ஃபேஸ் பார்க்காம லவ் பண்றதெல்லாம் பழைய ஸ்டைல் டி. பழைய ஸ்டைலோ புது ஸ்டைலோ லவ் எப்பவும் லவ் தான். சரி, அவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிற நீ? அவன் தான் இப்ப கால் பண்றான். பேசு பேசு, எங்க இருக்கான்னு கேளு. அநேகமா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ, வந்திருக்கிறது ஏன் ஆளு? அதானே, நாங்களாம் ஸ்கோர் பண்ண பிடிக்காதே. ஏ அடங்கடி, ஏ போன் எடுத்து பேசுடி. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் பீச் வந்துட்டேனே. நானும் பீச்ல தான் இருக்கேன். நானும் இங்க தான் இருக்கேன். அப்படியா? என்ன கலர் ஷர்ட் போட்டுருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச மெரூன் கலர் ஷர்ட் தான் போட்டுருக்கேன். நானும் உங்களுக்கு பிடிச்ச பிளாக் சுடி தான் போட்டுருக்கேன். அப்படியா? நான் உங்களை பார்த்ததே நினைக்கிறேன். லெஃப்ட்ல திரும்புங்க, ரைட்ல, மேல, கீழ. ஏய் லூசு லூசு, அவன் உன்னை வச்சு குரலி வித்த காட்டுறான்டி. ஓகே ஓகே, சில் சில் சில். அப்படியே ஸ்லோ மோஷன்ல பின்னாடி திரும்புங்க பார்க்கலாம். இதுல எது ரோஸ்ன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல? ஐ லவ் யூ. எதுக்கு சிரிக்கிறா ஸ்வாதி? போச்சா? இவ முறைக்கிறா, அவ சிரிக்கிறா. லவ் அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளா? இந்த நேரத்துல கவுத்துட்டு வந்தாலும் இல்லையா? வந்தா வந்தா என்னடா வாய்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு மச்சான். இவ்வளவு நாள் லவ்வர் சொல்லலன்னு நினைச்சு இன்னைக்கு ஏன் சொல்லலாம் இருக்கடா என்னடா புதுசா சவுத்தெல்லாம் குத்துற வேணா சொல்லிட்டாலும் என்ன ஆமா மச்சான் இதுதான் அப்பயே சொன்ன ஜெட்டி போட்டு போறான்னு கேட்டியா சரி விடு மச்சான் இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு மச்சான் அது இல்லடா இதுக்கே ஷாக்கான எப்படி இன்னும் என்னலாந்திரமா நடந்துச்சு. பேசுங்கடி. ஏய் ஸ்வாதி, ஏன் பின்னாடி வராத? ஏய் இதுக்கெல்லாம் ஏண்டி டல்லா இருக்க? விட்ரி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஷேவ் பண்ணிட்டு வந்தா? புரியல. ஏன் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்தா? நான் இது வரைக்கும் ஷேவ் பண்ணது இல்லையா? ஏன்? ஏன்னா எனக்கு மீசை தாடி வளராது. அப்போ உனக்கு மீசை இல்லையா, வளராதா? அப்ப நமக்கு செட்டே ஆகாது. ஏய் வா போலாம். ஒரு நிமிஷம், மீசைக்கு லவ்க்கு என்ன சம்பந்தம்? லவ் இல்லைன்றதுக்காக மீசை இல்லைன்றதா ஒரு ரீசனா சொல்ல முடியுமா? மீசை இல்லைன்றது தான் ஒரே ரீசன். இப்படி என்ன உனக்கு மீசை மேல திடீர் ஆசை? திடீர் ஆசையா? எனக்கு பிறந்ததுல இருந்தே மீசை மேல ஆசை. என்ன சொல்ற, புரியல. எங்க அப்பா ஒரு மிலிட்டரி மேன். ஏய் சுச்சு, வாங்க 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 வாங்க. வீரப்ப மகன் அழலாமா? அப்பா வந்துட்டேன்டா. சிரிப்பா பாருங்க. அப்பவே அந்த மீசனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு பவர் இருக்கு. கார்த்தின் சொன்னதும் கொம்பன் படம் கார்த்தி மாதிரி வருவேன்னு பார்த்தா காற்று வெளியிட கார்த்தி மாதிரி வந்திருக்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மீசை வளர்த்துட்டு வா, லவ் பண்ணலாம். பாய். ஷிட். எப்படி பார்க்கறா? எனக்கு உனக்கு வளராத வளராதே. முடிச்சிடலாம். நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம், பண்ணிடலாம். யாரா அஜய் பாலாஜி தம்பி மாதிரி? யோ, இனியா பண்ண போறா? மீஸ் எடுக்க போறேன்ப்பா. யார கேட்டு? இவர கேட்டுதான். யோ, ஏன் மீஸ் எடுக்க? என்ன கேக்குற? அவனை கேட்டு எடுக்கிறா? என்னமோ பண்ணுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். டேய், என்ன நடக்குதுங்க? ஏண்டா உங்களுக்கெல்லாம் மீசை வளர்ந்துச்சுன்ற ஒரே காரணத்துக்காக ஒதுக்கி விடுறது, மடக்கி விடுறது, ஃபிகரை பார்த்தா போது உடனே முறுக்கி விடுவீங்களே, இது பத்தாதுன்னு ஏழ மீசையை வச்சு கரெக்ட் பண்ணும். என்கிட்டே சவால் விடுற மீசை இருந்தால் தானே நான் சவால் விடுவேன். ஹேர் கட் மேன். வாடி வா. யார் பத்த உள்ளயா? என்ன போதா? கட்டிங் அண்ட் ஷேவிங் தானா? ஹே, ஒன்லி கட்டிங் மேன், நோ ஷேவிங். ஆம்பளைகளுக்கு அழகே தாடி தான் டூட். இந்த மாதிரி தாடி இல்லாத மூஞ்சி பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. எப்படி கன்றாவியா இருக்கு? ஹே, ஒன் செகண்ட் சைடு மாட்டேடு. ஓகே, ஒன் சைடு தானா? இப்போ பாரு. ஆ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஹே மேன், ஒன் சைடு எடுக்க சொன்ன, எடுக்கவே இல்லை. தா எடுத்தாச்சுல, பாரு. கிளம்பு கிளம்பு. மேன், என்ன மேன் பண்ணி வச்சிருக்க? டேய் போடா, உனக்கெல்லாம் அவ்வளோதான். கிளம்பு கிளம்பு. பா, என்ன மேல இப்படி கேட்டியாடா? ஓடுறா ஓடிடுறாரே, எங்கத்திரா வரிக்கிட்டீங்க? நாளைக்கு வேற பொண்ணு பார்க்க போறேன், என்ன பண்றேன்னு தெரியலையே. டேய், எங்கடா போற? கேபிள் காஸ்னா? டேய் தம்பி போறா, கேபிள் காஸ்னா? ஓனா கேளு, போறா. டேய் நில்றா, செத்தானே. கேபிள் காஸ், கேபிள் காஸ் தானா? இங்க வா. தர நா நா நா, என்னடா பண்ற? நா நா விடுடா. டேய், அவன் கேபிள் காரன்டா. பரவாயில்லடா, ட்ரிம் பண்ணுவண்டா. அவன் மீசி இவ்ளோண்டா இருக்கு, திரும்ப வளரும்ல. எப்பா டேய், கேபிள் காஸும் வேணா ஒண்ணு வேணா. ஓடிடா ஓடிடா, அப்பியே வரேன் மண்டியா, நானும் வரேன்டா. டேய், என்ன நடக்குதுங்க? டேய் தம்பி, என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ மீச தாடியோட யார பார்த்தாலும் செம்ம காண்டாவதுண்ணா. ஏன் அப்படி? ஏன்னா எனக்கு இல்லை. அட, இதுதான் அவன் பிரச்சனையா? என் கடை கத்தி உன் கண்ணத்தில் பட்டுச்சுன்னா கிரவுண்டில் புல்லு முளைக்கிற மாதிரி மீச தாடிசுமா சரு சருன்னு வளர்ந்துடும். என்னென்ன பண்ணும்? டெய்லி என் கடைக்கு ஷேவிங்க்கு வா. டெய்லி ஷேவ் பண்ணால் மீச தாடி வளர்ந்துருமாண்ணா? மீச தாடி வளரும், என் வியாபாரம் நல்லா வளரும்.
மச்சா, அண்ணா சொன்ன மாதிரியே மீசை வளர்ந்துடும் மச்சா. கெத்த ராஜு பயமா இல்லடா அந்த இப்போ மீசை எத்திரி கறிக்கடை பயமா இல்லடா கிட்ட இட்ரா அவனை கோத்துடுறான். மச்சான், உன் ஆளுக்காக தானே வெயிட் பண்ணுறா? ஆமாம் மச்சா, அவனும் ஆளுக்காக தான் வெயிட் பண்ணுறான். என்னடா சொல்கிற? அதுவும் ஆளுக்கு மீசதாடி பிடிக்கும் சொல்லி ஒட்டு தாடி ஒட்டு மீசோட வெயிட் பண்ணுறான். அப்பண்ணா என்னன்னு கேளு. இருறா வரண்டா. நீ வரமாட்ட சார். வணக்கம் சார். என்ன ஹாம்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. என்னடா பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டுங்க, எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? என் ஆளுக்கோசரம். ஆ ஓல என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பண்ண இப்போ மீச இல்லாம அவமானப்பட்டதெல்லாம் போதும். ஆறே மாசத்துல மீசிய வளர்த்து உன் மேல இருக்க ஆசையில வளர்த்தது தான் இந்த மீச. இப்போ சொல்லு, ஐ லவ் யூ. ஹலோ, இந்த மீசைக்கு உனக்கு 6 மாசம் ஆச்சா? சரி, இப்ப நீ நினைக்கிற காத்து மாதிரி இருக்கனா? அந்த அளவுக்கு இல்ல, ஆனாலும் ஓகே. அக்கா விட்டு ஆயிட்டேன். ஆனேண்டா கமிட்டு, ஆனேண்டா கமிட்டு, இனி பண்ண போறோம் என்டே இலாபி கண்டு. மீச முளைச்ச அரும்புல நான் ஆரம்பிச்சேன் அலம்பல. இப்ப பொறுமையான பொம்பல என்ன தாங்கி பிடிச்ச நெஞ்சில. சுத்தி சுத்தி தெரிஞ்ச காரணத்து என்ன சொல்ல? நீ சுத்த விட்ட முறுக்கு மீச கெத்தாமல்ல. பகத்சிங் படத்தை பார்த்து பஞ்சாபி சாங்க கேட்டு பியர்டாயில் வாங்கி போட்டு காலியாச்சு பசு துட்டு. படம் பார்த்து கூடவே சுத்த ராமத்து பொண்ணு இல்ல. வீரத்துக்கு
கேட்டு என்ன மறந்துராத ஹே சுப்பிடு. ஹே முண்டாச கட்டி முஸ்டாஷ ஒட்டி என்ன முஸ்டாஷ வெட்டி. ஹே முண்டாச கட்டி முஸ்டாஷ வெட்டி மகெத்தாவும் கழுத்துல நான் தாலி கட்டி ஒட்டிக்கோ ஓஹோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஓஹோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஓஹோ கட்டிக்கோ ஓஹோ ஒட்டிக்கோ ஓஹோ கட்டிக்கோ. ஸ்வாதி நம்ம லவ்வர்ஸ் தானா? ஆமா. கமிட்டட் தானா? ஆமாடா. இல்ல லவ் பண்ற பொண்ணுங்க வாயால ஐ லவ் யூ கேக்குறதே தனி சுகம் தானே. எனக்காக ஒரு வாட்டி. ஹே இதுக்காக இவ்வளவு கூச்சப்படுற? அவ்வளவுதானே சொல்றேன். ஓகே ஐ லவ். இப்படி வா. என்ன சுவாதி எப்படி பாக்குற? சொல்லு ஐ லவ் யூ சொல்லு சொல்லு சுவாதி. ஒரே ஒரு தடவை சொல்லு. என்னாச்சு? ஐ லவ் யூ சொல்லு சொல்லு. சுவாதி இல்ல ஹே இத பாரு. நானே இப்ப 6 மாசம் போராடி மீச வளர்ல. நீ 6 மாசம் கழிச்சு மீச இல்லாம வந்திருந்தாலும் உன்னை லவ் பண்ணிருப்பேன். ஆனா என்ன ஏமாத்தணுன்ற தாட்டோட ஒட்டு மீச ஓட்டிட்டு வந்த பத்தியா? இனிமே உனக்கு உண்மையிலே மீச வளர்ந்தாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். என்ன விட்டு பை. குட் பை. ஹே சுவாதி ஹே வாடி வாடி பீச்சு பக்கம் வாடி. உன்னை மட்டும் நான் வச்சிருக்க வச்சா இந்த வாழ்க்கை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல வாழ்ல தடிவுல இருக்காளா? ஏய் சொந்த இந்த பாரு வச்சா இப்படி இருக்காமரு. பயப்படவே நாண்டி புருஷன் நான் தாண்டி பல தடைகளையும் தாண்டி காட்டில காண்டில அடிக்கிறா. கமிட்டான காண்டில அடிக்கிறா? இப்ப கூட கமிட்டா இருக்க பாடுறா. நல்லா தானே இருக்கா? சரி விடு வச்சா சுவாதி தானே கூட சேர்த்துக்கிட்டான். மயிறு